ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். ரோஜா சீரியலுடைய ப்ரொமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு ரோஜா சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் அங்கே உள்ள எல்லாரையும் கலாச்சிட்டே இருக்காரு. ஸோ இன்னும் அஸ்வின் அங்கே வரலை அப்படின்ற ஒரு பதட்டம் அங்கே ஃபுல்லாக சூழ்ந்துட்டு, அஸ்வின் எங்கே அப்படின்ற ஒரு பதட்டம். ஸோ அஸ்வின் அங்கே கடலை நோக்கி போயிட்டே இருக்காரு, கடலுக்குள்ளே விழ போகிறாரு. ஸோ இங்கே அஸ்வினை காணும் அப்படின்ற ஒரு பதட்டம். நம்ம ரோஜாவும் அர்ஜுனும் எல்லாரையும் கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு பதட்டம் தொத்துக்கிட்டு, எங்கே போனால் அஸ்வின் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் பதட்டமானதும் அஸ்வினை தேட ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு முதல்ல நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜா வீட்டுக்கு தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குது, நேராக அங்கே தான் போயிருப்பான் அப்படின்ட்டு. ஸோ அங்கே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதும் அவர் ஃபோன் எடுத்துட்டு, ஏன்ப்பா அர்ஜுன் இப்போ கால் பண்ண, என்னாச்சு, நான் தான் எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டேல அப்படின்ற மாதிரி பூஜாப்பா. ஸோ அந்த கதையை பேசிகிட்டு இருப்பார். அஸ்வின் அங்கே வந்தானா அங்கிள்னு கேட்பார். ஆமாம்ப்பா வந்தான், அவ்வளோ பேசினான், நான் எதுவுமே முடியாதுன்ட்டு போக சொல்லிட்டேன், நான் இனிமேல் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியான்ட்டு, ஸோ சாகுற அளவுக்கு போயிட்டான் அப்படின்ற ஒரு உண்மை அர்ஜுனுக்கு தெரிய வந்துடும். தெரிய வந்ததும் எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்ட்டு, இங்கேருந்து எந்த டாக்ஸியில் வந்தான் அப்படின்ற மாதிரி விசாரித்து அந்த டாக்ஸி டிரைவருக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிவிட்டு, அர்ஜுனை நீங்கள் தான் பிக்கப் பண்ணதா, எங்கே இருக்கான் இப்போ, நான் சாரி அஸ்வினை நீங்கள் தான் பிக்கப் பண்ணதா, இப்போ எங்கே இருக்கான், என்ன எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கடலில் இருக்கோம், ஸோ சும்மா சாக போகிறேன்னு சொல்லிட்டு கடலில் போயிட்டுருக்கார் சார் அப்படின்னு அர்ஜுன்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ சொன்னதும் சீக்கிரம் போய் அவனை காப்பாற்றுங்க, நீங்கள் எங்கே இருக்கான்னு பாருங்க அப்படின்ட்டு அவங்க போவாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் போவார். அதுக்குள்ளே அர்ஜுனும் கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு கிளம்பி வந்துடுவார். அங்குள்ள யாருக்கும் இது தெரிய வராது. அப்படி தெரிஞ்சாலும் அவங்க எல்லோரும் பரபரப்பாக இருப்பாங்க, எங்கேன்னு தெரியல. அர்ஜுன் அம்மா உடனே அங்கே கதறி அழ ஆரம்பிப்பாங்க. ஸோ அர்ஜுன் ரொம்ப வேகமாக வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம அஸ்வினை காப்பாற்றுவார். ஸோ இதுதான் நாளைக்கு நடக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதுதான் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இருந்தாலும் சின்ன சின்ன ஃபன் மூமெண்ட் ஏதாவது அங்கே நடக்கும். நம்ம அர்ஜுன் வந்துட்டு அங்கே இருக்க எல்லாரையும் கலாச்சிட்டு இருக்காரு இல்லையா, அங்கே சில ஃபன் மூமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவரை ஒருவேளை இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், வேறு மாதிரி கூட இது நடக்கலாம். ஸோ ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.